சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி ரெண்டு வகையான மில்க்ஷேக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சப்போட்டா மில்க்ஷேக் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நாலு பழுத்த சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். நம்ம அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீடு நமக்கு வேண்டாம், நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த சப்போட்டா பீசஸ் எல்லாம் அதில் சேர்த்துடலாம். ஐஸ்க்யூபும் நான் மூணு ஐஸ்க்யூப் சேர்த்துருக்குறேன். அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் அப்படி இல்லைன்னா போன்வீட்டா அது நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் அளவுக்கு சில்டு மில்க்கு நம்ம ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்சின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக பிளெண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பீசஸ் இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மில்க் ஷேக்குக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பூஸ்ட்டு இல்லைன்னா போன்வீட்டாக சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சப்போட்டா மில்க் ஷேக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த சப்போட்டா மில்க் ஷேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போட்டா சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மில்க் ஷேக்காக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி குடிச்சிருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த மில்க் ஷேக் என்னங்கிறத பார்த்துடலாம். சப்போட்டா வித் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கு. மிக்ஸி ஜாரில் ரெண்டு சப்போட்டாவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ரெண்டு மூணு ஐஸ்க்யூப் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துருக்குறேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு சில்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிளாஸுக்கு பாதி அளவுக்கு நம்ம மில்க் ஷேக்கை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட போகிறோம். நான் இன்றைக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நமக்கு மில்க் ஷேக்கும் சாக்லேட் கலருக்கு இருக்கு இல்லையா, அதனால் சாக்லேட் ஐஸ்கிரீம் நான் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம மில்க் ஷேக் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கு மேலே வீட்டில் ரெடி பண்ண சாக்லேட் சிரப்பு அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சப்போட்டா பீசஸ் அதையும் நம்ம சேர்த்துக்கிட போகிறோம். இந்த மாதிரி பீசஸ் சேர்த்து நம்ம மில்க் ஷேக்கு குடிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சப்போட்டா பீசஸ்க்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம சாக்லேட்டு சிரப்பை இந்த மாதிரி ஊற்றிக்கிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா, கண்டிப்பாக பார்க்கும்போது உடனே குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது தானே. எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். சப்போட்டா சாப்பிடாத பசங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, மில்க் ஷேக்கையும் விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெண்டு வகையான மில்க் ஷேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.